ஏங்க கமலஹாசன் ஒட்டுமொத்தம் அவர் என்ன மக்கள் மக்களுடைய எதிர்த்து நின்றார். அவருடைய கொள்கையெல்லாம் சும்மா பணத்துக்காக விலகுவதுன்றது எல்லாருக்கும் தெரியுதுல்ல. இந்த கொள்கையின் அடிப்படையில் இருக்கக்கூடியது புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் அம்மா அந்த காலத்திலிருந்து அரசியல்வாதம் தான். இன்னைக்கு இருக்கிறவன் பணத்துக்காக தான் விலை பேசுறாங்க, பணத்துக்காக தான் நடிக்கிறான். கமலஹாசன் அங்கே நடித்தா எவ்வளோ கிடைக்கும்? 500 கோடி கிடைக்குமா? 100 கோடி, 150 கோடி கிடைக்குமா? இல்லை 60 கோடி கிடைக்குமா? ஆளுக்காரெல்லாம் கூட கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. கால் சீட்டு இங்கே கொடுத்துருக்காரு. நாங்கள் தான் சொல்லி அவர் ஒரு அரசியல்வாதியாக நாங்கள் பார்க்குறதில்ல. அவர் உலக நாயகன், நான் சிறந்த நடிகர், அவ்வளோதான். அங்கே வருகிற மக்கள் கூட கமலஹாசனை பார்க்க வர்றாங்க. கமலஹாசனை பார்ப்பாடைய ஒழிய அவருடைய பேச்சை கேட்டால் ஓட்டு போடுற திமுக ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க கூட ஓட்டு போட மாட்டான். இதுதான் உண்மையிலே நிலவரம். அவர் பேசுகிறத கவனித்தா ஓட்டு போடுறவங்க கூட ஓட்டு போட மாட்டாங்க வாக்காளர்கள். அவர் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கும் தெரியாது, வாக்காளருக்கும் தெரியாது. அதனால் அவர் இதெல்லாம் ஒரு இதே இல்லை. அவரால் கொள்கைவாதியும் கிடையாது. சிறந்த நடிகர், உறுதியாக அவர் சிறந்த அரசியல் வியாபாரியா என்னன்னு போதும். எவ்வளோ கொடுத்தாங்க? சும்மா கொஞ்சம் தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவருக்கெல்லாம் அவ்வளோ திமுக பார்க்குறாங்கப்பா. திமுக இப்போ நேற்று முளைச்ச நேற்று வந்த கட்சியா? அது எந்த காலத்து கட்சி? யார் யாருக்கு எவ்வளோ வேணும், எப்படி ஆஃப் பண்ணணும், யாரை எப்படி ஆஃப் பண்ணுறதுலாம் அவங்களுக்கு தெரியும்ல. கமலஹாசன் எந்த வகையில் ஆஃப் பண்ணாங்கன்னு தெரியல. நாங்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் நடத்திட்டு தான் நினைப்போம். ஆனால் ஜனநாயகம் எப்படி நடத்தணும்? இந்த ஆளுங்கட்சியுடைய அத்துமீறல இப்போவாச்சும் அவங்க விழித்து கொண்டு தேர்தல் ஆணையம் வந்து நிச்சயமாக வந்து நடவடிக்கை எடுக்கணும். இந்த அமைச்சர்கள்லாம் இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பாக செய்கிற செயலையெல்லாம் அவங்க தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இந்த நோபல் பரிசு அறிவிச்சாங்கன்னு வச்சுங்க, நோபல் பரிசு அறிவிக்கிறாங்க இல்லையா? ஒவ்வொருவரும் விஞ்ஞானிகளுக்கு கண்டுபிடிக்கிறாங்க, புது புதுக்காக கண்டுபிடிக்கிறாங்கல்ல. இந்த புது புது கண்டுபிடிக்கிறதுக்கு நோபல் பரிசு கொடுக்குறாங்க. அது மாதிரி இந்த இடைத்தேர்தலில் புது மாதிரியாக வாக்காளர்களுக்கு எது மாதிரி செஞ்சால் வாக்காளர்களை கவரலான்றதுக்கு திமுகவுக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம். ஏன்னா திருமுக்னா ஃபார்முலா கொண்டு வந்தாங்க. இப்போ அரவக்குறிச்சி ஒரு ஃபார்முலா, இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஒரு ஃபார்முலா, ஆடு மாடு ஓட்டுற மாதிரி ஓட்டி போய் பட்டியலில் அடைக்கிறாங்க. பட்டியலில் அங்கே பட்டியல் நம்மளாம் கொட்டகைன்னு சொல்லுவோம், அது மாதிரி அடைக்கிறாங்க. அடைச்சிட்டு மதியானம் வரைக்கும் இருந்தால் அவங்களுக்கு கொடுக்குறவங்க சாப்பாடு, பிரியாணி, ஒவ்வொரு அமைச்சருக்கு தகுந்த மாதிரி. ஒரு அமைச்சர் பிரியாணி போடுறாரு, ஒரு அமைச்சர் சாப்பாடு கொடுக்குறாரு, ஒரு அமைச்சர் பிஸ்கட் பாக்கெட் கொடுக்குறாரு, பிஸ்லரி பாட்டுருக்காரு. ஆனால் பிஸ்லரி பாக்கெட்டு இப்போ பிஸ்கட்டு எல்லா இடங்கள்லையும் கொடுக்குறாங்க. 500 ரூபா கொடுக்குறாங்க, சில பேர் 1500 ரூபா, 2000 ரூபா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அந்த வாக்காளர்களுக்கு பார்த்தீங்கன்னா பணமுழையே புழியுது. அவங்களே ஆச்சரியப்படுறாங்க, என்னடா இவ்வளோ பணம் எதுக்கு கொடுக்குறாங்க, இவ்வளோ இதுன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது, முக சுழிக்கிற அளவுக்கு இருக்குது. எங்களுக்கு என்னமோ அது மாதிரி தெரியல. ஏன்னா தேர்தல் ஆணையம் நேற்றைக்கு முன்தினம் பார்த்தீங்கன்னா 14 இடங்களில் சீல் வைக்கிறாங்க. சீல் வச்சு ஒரு மணி நேரத்தில் மற்ற இடத்துல கொட்டையை போட்டு உடனே அங்கே கொண்டு போய் வச்சுறாங்க. எதிர்த்தாப்புலையே அங்கே போய் உட்கார வச்சுறாங்க. ஆக தேர்தல் ஆணையத்தை வந்து ஒரு கண் துடைப்பு மாதிரி தான் நடத்துகிறாங்க. அங்கே இருக்கிற அதிகாரிகள் பூராமே திமுக ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. இதை ஒரு அவங்க வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் மாதிரி திமுக எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.